எல்லாருக்கும் வணக்கம். சரி, ஒரு சின்ன கதை. சரியா, எல்லாரும் கதை சொல்கிறாங்க, நம்மளும் ஒரு கதையை சொல்லுங்க. ஒரு பையனுக்கு எப்போ பார்த்தாலும், ஒரு சின்ன பையன், ஒரு 17-18 வயசு இருக்கிற பையன், எப்போ தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவான். இது என்ன பண்ணியுமே அவங்க வீட்டில் அப்பா சொல்கிறாரா அம்மா சொல்கிறாங்க யார் சொல்லியும் கேட்குறதில்ல. கோவப்பட்டே இருக்கிறானே, அப்போ இவனுக்கு எப்படியாச்சும் இந்த கோவத்தை படுறது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிய வைக்கணும் அவங்க அப்பா முயற்சி பண்ணார். அதுக்காக என்ன பண்ணாருன்னு சொன்னால், உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ, நம்ம வீட்டுக்கு பின்னாடி செவ் இருக்குதில்ல, அந்த செவத்தில் போய் ஆணி அடி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க கேட்டால், இவனுக்கு கோவம் எல்லாம் எப்போ வருதோ அப்போ சுற்றிலும் ஒரு ஆணியும் போய் எடுத்துகிட்டு போய் அடிச்சு வைக்கிறான். முதல் நாள் பார்க்குற போது, ஒரு 10-15 நாள் பார்க்குற போது ஆணி அதிகமாக போச்சு. ஒரு 20 நாள் ஆகிற போது கொஞ்சம் கம்மியாச்சு. ஒரு மாதமெல்லாம் கழிகிற போது அப்படி கம்மியாகி ரொம்பவுமே குறைஞ்சி போயிடுச்சு. அப்பா அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னா, அப்பா எனக்கெல்லாம் இப்போ கோவமே வர்றதில்லப்பா அப்படின்னாச்சு. சரி, அப்போ ஒன்று பண்ணு, நீ போய் மறுபடியும் அந்த என்ன பண்ணுறனா, உனக்கு கோவம் வரலையில்ல வரதில்லையில்ல, அந்த ஆணிகளை திருப்பி கொடுங்கார்லி அப்படின்னு சொல்லிட்டான். அந்த ஆணிகளை மறுபடியும் அவன் எடுக்க அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது என்னடா இருக்குது, ரொம்பவே சிரமமாக இருக்குன்னு சொல்லி ஒரே நாளில் உட்காந்து பிடுங்கிட்டான். அப்புறம் மறுபடியும் அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னென்னு நீ இப்போ அந்த சேர்த்து போய் பாரு, அவங்க பார்த்தா எல்லாம் அங்கங்கே ஓட்டையாக தெரியுதுன்னு. அப்போது உனக்கு கோவம் வந்து நீ அடுத்த ஆளுகளும் நீ சத்தம் போடுற போது அவர்களுடைய மனமும் இப்படித்தானே இருக்கும். அப்போ அதனால இனிமேல் கோவப்படக்கூடாது அப்படின்ற இதை உணர்த்துற மாதிரி ஒரு திருக்குறள் ஒன்று இருக்கு. என்ன சொல்லுவாங்க, தீயினால் சுட்டப்பும் உள்ளாறு மாறாது, நாளினால் சுட்டவடு அப்படிங்கூடி. ஏன்னா தீயே காயம்பட்டுருச்சுன்னு சொல்லி, அம்மா வேலை வீட்டில் வேலை செய்கிறபோது காயம் அடுப்பில் வேலை செய்கிறபோது காயம்பட்டுருச்சுன்னு சொன்னால் அது ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள ஆறிடும். ஆனால் அதே மாதிரி இருக்கக்கூடியது நம்ம வாயில் வந்து விழுகக்கூடிய வார்த்தைகள், அது நல்ல வார்த்தைகளை ஒரு ஆளை ஆக்கவும் செய்யும், தீய வார்த்தைகளை ஒரு ஆளை அழிக்கவும் செய்யும். அவங்க மனசில் எப்போவுமே அது பதிஞ்சிடும். அப்போ உங்களை பார்க்குற போதெல்லாம் என்னவா இருக்குன்னு சொன்னால், தப்பான எண்ணங்கள் தான், இவர் என்ன இப்படி பேசினவர் தானே அப்படிங்கிற அது மட்டும்தான் நம்ம மனசில் நிற்கும். அப்போ நல்ல வார்த்தைகளை பேசுவோம், நல்ல செயல்களை செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.